கேஜன் பிரெடிங் கலிஃபோர்னியாஸ் ஸ்டியர் பாலிடெக்னிக் அனலிஸ்ட் ப்ரொஃபசர் கோச்சிங் 2023. இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா வெக்டர் கேல்குலஸ். ஸோ வெக்டர் கேல்குலஸ் வந்து என்னன்னா க்ரீன் சீரம், சரிங்களா? க்ரீன் சீரம் பேஸ் பண்ணால் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது என்னென்னா எவாலுவேட் பண்ண சொல்லியிருக்காங்க, இந்த இன்டெக்ரலில் வந்து எவாலுவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2x - y dx ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவை கொடுத்துருக்காங்க. ஃபார் சி இஸ் த பவுண்டரி ஆஃப் த சர்க்கிள் x²+y²=a² நம்பர் கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து 2πa² அண்ட் ஆப்ஷன் பி வந்து 3/4πa³. ஆப்ஷன் சி வந்து 4πa² அண்ட் ஆப்ஷன் டி வந்து 8πa². ஸோ இந்த விஷயம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்ம் இந்த கொஸ்டினை பொறுத்துக்கு என்ன ஃபார்முலா இருந்தது மாதிரி தெரிஞ்சுங்க. ஆக்சுவலாக ரிலேஷன் மாதிரி சொல்லிடலாம். இது வந்து என்னன்னா லைன் இன்டெகிரல், லைன் இன்டெகிரலையும் ஒரு சர்ஃபேஸையும் ரிலேட் பண்ணும், சரியா? லைன் இன்டெகிரலையும் சர்ஃபேஸையும் ரிலேட் பண்ணும், சர்ஃபேஸையும் ரிலேட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு க்ளோஸ்டு கான்டூர், க்ளோஸ்டு கான்டூர் லைன் இன்டெகிரல். ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எம்டிஎக்ஸ் ப்ளஸ் என்டிஒய் இஸ் ஈக்குவல் டு டபுள் இன்டெகிரல் ஓவர் த ரீஜன் ஆர், டபுள் இன்டெகிரல் ஓவர் த ரீஜன் ஆர் டோ என் பை டோ எக்ஸ் மைனஸ் டோ எம் பை டோ ஒய் டிஎக்ஸ் டிஒய், சரியா? ஸோ இந்த ஃபார்முலா முதல்ல ஞாபகப்படுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த இதில் நம்ம ரிலேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து இங்கே ஃபார்மேஷன் வந்து அது மாதிரி தான் இருக்குது. ஸோ எம்டிஎக்ஸ் ப்ளஸ் என்டிஒய், ஸோ பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும் இது வந்து இந்த டேம் வந்து எம், ஸோ இந்த டேம் வந்து என். ஸோ எம்டிஎக்ஸ் ப்ளஸ் என்டிஒய்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸோ நீங்கள் என்னென்னா எமுக்கு வந்து அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம், அந்த எனக்கு வந்து இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ இந்த ஆக்சுவலாக என்னென்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு விட ரைட் ஹேண்ட் சைடு நீங்கள் அவேலேஜ் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நம்ம என் எழுதுமா, என் வந்து என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ நம்ம டோ என் பை டோ எக்ஸ் பண்ணுவோம், டோ என் பை டோ எக்ஸ்னா ஒன் கிடைக்கும். சிமிலர்லி எம்முக்கு வந்து 2x - y கொடுத்துருக்காங்க. ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு 2x - y. ஸோ நெக்ஸ்ட் டோ எம் பை டோ எக்ஸ், சாரி டோ எம் பை டோ ஒய், ஸோ தட் இஸ் ஈக்குவல் -1 கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இதை அப்படியே வேல்யூ மட்டும் சப்ஸ்டிட் பண்ணுங்க, டபுள் இன்டெகிரல் ஆஃப் த ரீஜன் ஆர். ஸோ டோ எம் பை டோ எக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 கிடைச்சிது, அண்ட் டோ எம் பை டோ ஒய்க்கு வந்து -(-1). ஸோ ஃபர்தர் டிஎக்ஸ் டிஒய். ஸோ இப்போ வந்து 1 - 1 - 1 2 தான். ஸோ 2 டபுள் இன்டெகிரல் ஓவர் ஆர் அண்ட் டிஎக்ஸ் டிஒய் கிடைச்சிது. ஸோ இப்போ வந்து இங்கே டபுள் இன்டெகிரல் ஓவர் ஆர் டிஎக்ஸ் டிஒய் இருக்குல்ல, அது என்ன சொல்லுவீங்க, அதுக்கு என்ன நேம் பண்ணலாம் பாருங்க, சர்ஃபேஸ் இந்த மாதிரி சொல்லலாம், சிம்பிளாக சர்ஃபேஸ்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இங்கே சர்ஃபேஸ்ன்றது மீன்ஸ் இங்கே ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, x²+y²=a². ஸோ அதுதான் அந்த ரீசன். ஸோ வேர் சி இஸ் த பவுண்டரி ஆஃப் த சர்க்கிள் x²+y²=a² கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம், இதுக்கு என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த சர்க்கிள், ஏரியா ஆஃப் த சர்க்கிள் தான் நீங்கள் எழுதணும். ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா என்ன ஞாபகத்தா யாராவது சொல்லுங்க, ஏரியா ஆஃப் த சர்க்கிள் a² இங்கே வந்து ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ x²+y²=a² இங்கே வந்து ரேடியஸ் வந்து ஏ தான். ஸோ வந்து πa² சப்ஸ்டிட் பண்ணால் போதும். ஸோ 2 × πa². ஸோ ஃபைனல் ஆன்சர் 2πa² வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் இருக்கா? ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர், சரிங்களா? ஸோ இதை வந்து ஃபார்முலா தெரியணும், ஜஸ்ட் டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன். இதில் ஒரே ஒரு விஷயம்னா சர்க்கிள் அந்த ஏரியா கொடுத்துருக்காங்க, அந்த ரீஜன் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ரீஜனை கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை ஞாபகம் தான் ஓகே, இதை ஞாபகம் தான் கரெக்டாக அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடலாம், சரியா? ஸோ அதுதான். Dear viewers, if you like this video, then please hit the like button, and if you want more videos like this, then subscribe to our channel, Dyson Ramakrishnan. I thank you all the learners, those who are watching and learning from videos, Dyson Ramakrishnan, thank you.